சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீட்டின் முன்பு தீக்குளித்த தென்காசியைச் சேர்ந்த வெற்றிமாறன் என்ற நபர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தன்னை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விடாமல் தடுப்பதாக புகார் கூறிய அவர் முதலமைச்சர் வீட்டின் முன்பு தீக்குளித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு தீக்குளித்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரை சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் நேரில் சென்று சந்தித்து சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். இச்சூழலில் குருவிக்குளம் யூனியனுக்கு உட்பட்ட ஜமீன் தேவர்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு தன்னுடைய விண்ணப்பத்தை நிராகரித்ததாகவும் புகார் தெரிவித்த அந்த நபர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக தேர்தல் அதிகாரி செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தன்னை தேர்தலில் போட்டியிட விடாமல் சதி செய்தது வெற்றிமாறன் புகார் மனுவில் தெரிவித்தும் இருந்தார். மன உளைச்சலின் காரணமாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வீட்டின் முன்பு தீக்குளித்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.